அனைவருக்கும் வணக்கம். அச்ச இலக்கண பத்தி ஜோதிட முறையில் விதினா என்ன, கர்மானா என்ன அப்படின்னு ஒரு ஆழ்ந்த கருத்து வந்து விவாதத்திலே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு கருத்துமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மனிதன் பிறப்புலேருந்து விதிராகும் தலையெழுத்துறவன் கர்மா, இந்த வார்த்தையில் கேட்டு 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 அது என்ன தான் இருக்குது, அப்படி என்ன தான் இருக்குது வாழ்க்கையில், அப்படி நான் என்னத்தை பாவத்தை செஞ்சேன், அப்படி நான் என்னத்தை புண்ணியத்தை செஞ்சேன் கேட்குறாங்கல்ல. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு புரிதல் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக நீ பார்க்கும்போது மூணு உதாரணங்களை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த மூணு உதாரணங்களை நீங்களே முடிவு பண்ணீங்க. முதல் உதாரணம் வந்து ஒரு பைக்கு ரோட்டில் ஓடிக்கிட்டே போகிறாரு. அந்த பைக்கில் ஓடிக்கிட்டே போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கையில் வந்து திருப்பி அது ஆக்சிலேட்டர் வேகமாக திரும்புகிறாரு. அது 50, 60, 100, 110, 120 போகிறார். நேராக கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு மோதுறாரு. இது ஒரு முதல் நிகழ்வு, முதல் பகுதி. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிட்டா இது ஒன்று. ரெண்டாவது வந்து முதல் பகுதியில், முதல் நிகழ்வில் ரெண்டாவதாக வந்து என்ன பண்ணுறோம், இவர் 7 AM ரோட்டு ஓரத்தில் நிற்கிறார். வேகமாக இருந்த என்ன பண்ணுறாரு, ஒரு யாரோ ஒரு நபர் வேகமாக பைக் ஓட்டியிருந்து இவர் மேலே விட்டு மோதி இவர் காய் கால் அடிபடுது. இது என்ன கர்மாவோ? நான் பாட்டு 7 AM நிற்கிறேன். எப்படி இந்த வார்த்தை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் பாட்டு 7 AM நிற்கிறேன். முதல்ல உள்ளது இவர் கொழுப்படுத்து போய் வேகமாக வண்டி ஓட்டி போய் முட்டி மோதினது, இது விதி. இவர் கையில் ஒரு ஆக்சிலேட்டர் இருக்குது, மெதுவாக போயிருக்கலாம்ல, பிரேக் பிடிச்சிருக்கலாம்ல, மெதுவாக போகலாம்ல, அது கிடையாது. இந்த ரெண்டாவது வந்து என்ன பண்ணார், இந்த இவர் 7 AM நிற்கிறார், இவர் பைக்கிலே போகலை, இவர் ஓட்டுவாரோ பேசாமல் ஒரு பஸ்ஸுக்காக நிற்கிறார். அப்போ என்ன நடக்குது, வேகமாக ஒருத்தர் கொண்டாந்து விட்டு மோதுறாரு. இது கர்மா. இந்த முதல் நிகழ்வு உங்களால் மாற்ற முடியுமான்னா முடியும், ரெண்டாவது நிகழ்வு உங்களால் மாற்ற முடியுமான்னு முடியாது. இது வந்து கொஞ்சம் கரடு முரடான ஒரு காலம்தான். இரண்டாவது உதாரணம் ஒன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் காதலிக்குமா, ரெண்டு பேரும் ஆண் பெண் எல்லாமே காதலிக்கும். பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணோம், ஏ நான் இந்த பயலை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது விதி. கர்ம சும்மா விடாது. என்ன பண்ணோம், இந்த பொண்ணு வீட்டில் இருப்பாங்க, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருப்பாங்க, ஒருத்தன் நல்லவனே கெட்டவன் அவன் என்ன பண்ணுவான், வந்து நேரடியாக வந்து ஐயா வந்து இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அப்பா அம்மாலாம் வந்து கேட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தேடி வந்து ஒரு நல்ல நிகழ்வு உடறலாம். அது கெட்ட நிகழ்வும் கிடையாது. கர்மா வந்து அது என்ன கெட்டது மட்டுமா பண்ணும், நல்லதும் பண்ணும். அப்போ வந்து இந்த பொண்ணு விரும்பவே இல்லை, இது வீட்டில் இருக்குது 7 AM. அந்த பையன் ஒரு கோடீஸ்வர பையன், நல்ல பையன், நல்ல கேரக்டர் உள்ள பையன். நேராக வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணை கொடுத்தா போதும், எனக்கு வரதட்சணை வேண்டாம், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், வேலையெல்லாம் படிச்சிருந்தாலும் போதும், படிக்காமல் இப்போ ஒன்றும் வேலையெல்லாம் பார்த்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. இது கர்மா. முதல்ல அந்த பொண்ணு லவ் பண்ணி அந்த பையனை தான் வேணும்னு சொன்னது பாருங்க, அது விதி. அதையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது அந்த பொண்ணாக போய் தேடி தலையில் அந்த பையன் தண்ணி அடிக்கிறவனாக இருந்து நல்ல பையனாக இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு தலையில் தானே மண்ணை வாரி கூட்டிக்கிட்ட மாரி. அப்போ அந்த விதி என்ன பண்ணும், இந்த பொண்ணு நினச்சிருந்தா மாற்றிருக்க முடியுமா, முடியும். ஆனால் ரெண்டாவது நிகழ்வில் ரெண்டாவது பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த பையன் நல்ல பையன், தேடி வந்து இந்த பொண்ணை கேட்பான், அழகாக கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக ராணி மாரி அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுவோம். இப்போ ரெண்டு உதாரணம் பார்த்துட்டோம். மூணாவது உதாரணம் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் என்ன சொல்வார், ஒரு 10 லட்சம் ரூபா பணம் இருக்கும், இவர் தேடி போய் ஒருத்தர் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவார், இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உடனே பணம் வந்துடும், எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 30,000 உடனே, எப்படி உடனே போய் மாதம் 30,000 இல்லை அப்படின்னா மூணே மாதத்தில் இப்போ 1 லட்சம் ரூபா வந்துருமே அப்படின்னு ஒரு தூண்டி கொண்டு போய் அழகாக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இது விதி. இவன் இன்னொருத்தர் என்னவர், தம்பி ஷேர் மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கு, ஒரு 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 3 மாதத்தில் எடுத்துடலாம். இது கர்மா. எப்படி 3 மாதத்தில் எங்கே, 3 மாதத்தில் 10 லட்சம் 12 லட்சமாகவும் 10 லட்சம் 4 லட்சமாகவும் மாறும். ஏன் 10 லட்சம் 1 லட்சமாக கூட மாறிவிடும். கர்மா. அதுவிட்டு வந்து இந்த மூணு உதாரணங்களும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்களாக தேடி போனது அதுவாக தேடி வந்தது. நீங்களாக தேடி போனதுக்கு காரணம் நீங்கள் தான் பொறுப்பு. அது விதி. அதை மாற்ற முடியுமா, முடியும். அதுவாக தேடி வந்துச்சு பாருங்கள், அது நல்லது கெட்டது ரெண்டும் தேடி வரும். அந்த இடத்துல நீ கவனமாக இருந்தால்
கொஞ்சம் கூட்டிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சோண்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. கொஞ்சமாக அது வந்து அது அது அனுபவிச்சு தான் தீக்கணும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் எதில் பார்க்கலாம்னா இந்த ஜோதிடத்தெல்லாம் பார்க்கலாம். அதுதான் அச்சிலக்கண பதவி. இதை நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் விதி, உன் கையில் மாற்றிருக்கலாம், இதை மாற்றிக்க, இதெல்லாம் கர்மா. நீ எல்லாம் என்ன பண்ணும், அனுபவிச்சு தான் தீக்கணும். இப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ரெண்டு பாதை பிரிக்கிறதுக்கு இது தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். எல்லாமே மாற்ற முடியும்னா என்ன, எல்லாமே மாற்ற முடியாதுன்னா என்ன, அப்புறம் எதுக்கு ஜோதிடம், அப்புறம் எதுக்கு கடவுள், அப்புறம் எதுக்கு பாவம், அப்புறம் எதுக்கு புண்ணியம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, வாழ்க்கை என்பது சந்தோஷம் சுகத்துக்குங்கள். பாதையை வந்து நேராக்கி நான் வாழ்க்கையில் பயணம் பண்ண முடியாது. நேராக தான் பயணிக்கணும்னா நான் ரோடு போட்டு தனியாக எனக்குன்னு தனியாக போனால் தான். வாழ்க்கை என்பது வளைவு நெளிவுகளோடு பயணம் செய்வது தான் வாழ்க்கையான வாழ்க்கை பயணம். அதே தான் நான் இப்பயும் சொல்கிறேன், பாதைக்கேற்ப பாதையை பார்த்து பார்த்து வளைஞ்சி நெளிஞ்சி வாழ்க்கையில் அப்படியே போகும்போது அழகாக அந்த வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இனிமையாக இருக்கும். இல்லை இல்லை நேராக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொன்னால் எப்படி, ஒரு படத்தில் சொல்வார்ல, ஒரு மனைவி என்ன சொல்லுவாங்க, என் புருஷங்கள சண்டையே போடலை அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் நீதிபதியிட்ட விவகாரத்து கேட்கும். என்ன காரணம்னு கேட்டால், என் புருஷங்கள சண்டையே போடலை. எப்படி, அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் ஆச்சரியமான இருக்குல்ல. அதுதான் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை. அந்த விதியும் அந்த கர்மாவும் சேர்ந்தது தான் அந்த வாழ்க்கை. அதோட்டு இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கணும். நீங்கள் எல்லாத்தையும் மாற்ற முடியுமான்னா முடியாது. எல்லாத்தையும் மாற்றிக்கலாம்னா நம்ம என்ன, நம்ம கடவுளாக மாறியிருக்கோம்ல, என்ன எல்லாருமே கடவுள் தான். அதோட்டு இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, இது வார்த்தைகளாக நீங்கள் பார்க்க முடியாதுங்க. உங்கள் நிகழ்வுகளாகவும் தன்மைகளாகவும் செயல்களாகவும் எண்ணங்களாகவும் பிரதிபலிப்புகளாகவும் உங்களை சுற்றி நடக்கும் பாருங்கள். இதுதான் ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ஜோதிடம்தான் அச்சிலக்கண பதவி. உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஜோதிடம் படித்தீங்கன்னா உங்கள் விதியும் உங்கள் கர்மாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் விதியும் உங்களுடைய கர்மாவும் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உங்கள் ஜோதிடம் படிங்க, எந்த முறை வேணாலும் படிங்க. அச்சிலக்கண பதவி கண்டிப்பாக படித்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புரிதல் வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.